ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரானது தொடங்கியது. இதில் முதல் T20 போட்டியில் இந்திய அணி அந்த டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணி முதலில் களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான டிம் செய்ஃபர்ட் மற்றும் காலின் மன்றோ ஆகிய இருவரும் அந்த அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். 8.4 ஓவர் முடிவடைந்த நிலையில் அந்த தொடக்க ஜோடியானது 86 ரன்களை குவித்து பிரிந்தது. காலின் மன்றோ 20 பந்துகளில் 34 ரன்களும் அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டிம் செய்ஃபர்ட் 43 பந்துகளில் 84 ரன்களையும் குவித்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதில் 6 சிக்சர்களும் 7 பவுண்டரிகளும் அடங்கும். அதே போல அந்த அணியின் கேப்டனான கனே வில்லியம்சன் 22 பந்துகளில் 34 ரன்களை குவித்தார். இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங் இரண்டுமே மோசமாக இருந்தது என்றே சொல்லலாம். இந்திய அணியின் சார்பாக புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்களை வீசி 47 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். அதே போல இளம் வீரரான கலீல் அகமது 4 ஓவர்களில் 48 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். அதே போல ஆல்ரவுண்டர் குருணால் பாண்டியா 4 ஓவர்களை வீசி 37 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். அவரின் சகோதரரான ஹார்திக் பாண்டியா 4 ஓவருக்கு 51 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டிலே கைப்பற்றினார். அதே போல யுவேந்தர் சஹால் 4 ஓவர்களில் 35 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டிலே கைப்பற்றினார். இந்த போட்டியில் இந்திய அணியின் ஃபீல்டிங்கும் ஒரு மோசமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில் இந்திய அணியின் வீரரான தினேஷ் கார்த்திக் 2 முக்கியமான கேட்சுகளை தவறவிட்டார். அதன் மூலமாக நியூசிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் 219 ரன்களை குவித்தது. இதன் மூலமாக நியூசிலாந்து அணியானது 2 புதிய சாதனைகளை படைத்துள்ளது. அது என்ன அப்படின்னா, சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணிக்கு எதிராக ஒரு அணி எடுக்கும் 2வது அதிகபட்ச ஸ்கோராக இது பதிவாகி உள்ளது. இந்த பட்டியலில் முதல் இடத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி உள்ளது. 2016 ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியானது இந்திய அணிக்கு எதிராக 245 ரன்களை குவித்து முதலிடத்தில் உள்ளது. அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கா ஜோகன்ஸ்பர்கில் 2012 ஆண்டு நடந்த போட்டி இந்திய அணிக்கு எதிராக 219 ரன்களை குவித்தது. தற்போது நியூசிலாந்து அணியானது அந்த சாதனையை சமன் செய்து உள்ளது. அடுத்த இடத்தில் ஸ்ரீலங்கா அணியானது 2009 ஆண்டு நாக்பூர் நடந்த போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக 215 ரன்களை குவித்திருந்தது. அதே போல நியூசிலாந்து அணி சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக இதுதான் அதிகபட்ச ஸ்கோராகவும் பதிவாகி உள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் ராஜ்கோட்டில் 2017 ஆண்டு நடந்த போட்டியில் நியூசிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக 196 ரன்களை குவித்தது 2வது இடத்தில் உள்ளது. அடுத்ததாக 2007 ஆண்டு நியூசிலாந்து அணி 190 ரன்களை இந்தியாவுக்கு எதிராக குவித்துள்ளது. அதே போல 2012 ஆண்டு சென்னையில் நடந்த போட்டியில் நியூசிலாந்து அணி 167 ரன்களை குவித்துள்ளது. இந்த போட்டியில இந்திய அணி இந்த 219 ரன்களை சேஸ் பண்ணி வெற்றி பெறுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.